ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பல மனுஷன் கதைகள் நம்ம கேட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேலையில் நம்ம டெய்லி ஒரு பாதையை யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் வேலைக்கு காலையிலே கிளம்பி போனாலும் வேலை விட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஒரு பாதை இல்லை நம்ம வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற ஒரு பாதையை டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பாதையில் திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு அமானுஷம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா என்ன செய்வீங்க? அந்த பாதை ரோடாக இருக்கலாம், அந்த பாதை பிரிட்ஜாக இருக்கலாம், அந்த பாதை ஒரு காட்டுப்பாதை கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் என்ன செய்வீங்க? வாங்க இன்றைக்கு ஒரு மாதம் பத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மை சம்பவம் சீசன் 5. வணக்கம் நண்பா, உங்களோட உண்மை சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு சொந்தமாக நடந்தது தான். ஸோ நான் நார்மலாக ஷிஃப்ட் வேலை தான் செய்வேன். ஸோ காலை வேலை, காலை ஷிஃப்ட்னா லைக் 6 o'clock குள்ள எங்கள் வீட்டில் மூவ் பண்ணிடுவோம்னா. ஸோ தட் டைம் வந்து எனக்கு வந்து காலை ஷிஃப்ட்டுண்ணே, காலை ஷிஃப்ட்டு. ஸோ நான் 5:30 நான் வீட்டிலேருந்து மூவ் பண்ணிடணும். 5:30 மூவ் பண்ணுமா, நாங்கள் குளியமில் சேர ஒரு 6 o'clock ஆகும். ஸோ பயிரா நான் 5:30 மூவ் பண்ணுவோம். ஆனால் நான் ஏஞ்சிக்கிற டைமே 5:30 தான் ஏஞ்சிக்கிறேன். இன்றைக்கி நான் லேட் ஆகிடுச்சி. ஸோ லேட் ஆகணும்னா நான் ரஷ்ஷிங்காக கிளம்பிகிட்ருக்கிறேன். நான் 6 o'clock அங்கே குளியம் செஞ்சுட்டு ஒரு ஃப்ரெண்டை ஏற்றிட்டு தான் நான் வேலைக்கு போனோம். ஸோ நான் 5:30 ஏஞ்சி சீக்கிரமாக கிளம்பிட்டு ஒரு 5:45 இந்தமாரி நான் வீட்டிலேருந்து வெளியிட்டேன். ஸோ நான் சர்டாங்லேருந்து நான் கூலிங் போனோம். ஸோ அந்த ரோடு ஜேர்னி வந்து மேம் கொஞ்சம் பகாயமாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்லைக்கோலாம் தாஜாமாக இருக்கும். ஸோ நான் இந்த ஏன்னா நாங்கள் போய் போய் பழகிடுச்சு அந்த ரோட்டில். ஸோ நான் ஸ்பீடிங்காக போயிட்டுருக்குறேன். ஸோ நீங்கள் திராப்புன்னு ஒரு இடம் வரோண்ணே, திராப்பு வந்து சிம்பாங் தீ திராப்புன்னு. ஸோ அந்த இடம் வராத பொண்ணுக்கு வந்து ஒரு தாஜாமான ஒரு ஸ்லேக்கோ இருக்கும் முன்னே. ஓகே அண்ணே, அது தாஜாமான ஸ்லேக்கோ. ஸோ அந்த ஸ்லேக்கோ வரப்போ நான் வந்து ஸ்பீடிங் தானே, ஒரு 100 போயிட்டு இருக்கிறேன். அந்த ரோட்டில் 100 ஓட்டக்கூடாது, நான் வந்து ஸ்பீடிங்காக தான் போயிட்டு இருக்கிறேன், லேட் ஆகிடுச்சுன்னு. ஸோ அந்த ஸ்லேக்கோ வரப்போ வந்து என்னோடய ஸ்பீட்டுக்கும் முன்னுக்கு வந்து ஒரு எதிரில் வந்து ஒரு காடி வருது. ஸோ அந்த காடி வந்து நான் ஒரு 2-3 seconds தான் பார்க்க முடியுது அந்த காடியை. ஸோ அது வந்து ஒரு வீரா வெள்ளை கலர் வீரா காடி, 2-3 seconds தான் பார்க்க முடியுது அந்த காடியை. ஸோ அந்த காடி என்ன பண்ணுது, நான் ஹைபீம் அடிக்குது. நான் ஒரு 2-3 seconds பார்க்குறேன்னு அந்த காடி வந்து ஒரு 4-5 ஹைபீம் அடிச்சிருச்சு. இந்த காடி என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஹைபீம் அடிக்குது? நம்மளா இந்த ரோட்டில் நான் போனோமானே, முன்னுக்கு வந்து போலீஸ்காரன், நாய், இந்த பண்டிங்க, ஆக்சிடென்ட்டு. ஸோ இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து என்னென்னா ஹைபீம் அடிப்பாங்க, நம்மளை வந்து ஹைபீம் அடிப்பாங்க. ஸோ எங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவன் வந்து ஹைபீம் அடித்து நானும் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன், ஸ்லைக்கோலாம் தண்ணி ஸ்லோ டவுன் பண்ணிட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு பாடாங்க ரோடு வரும், பாடாங்களா சைடில் இருக்கும். ஸோ நானும் அந்த ரோட்லேருந்து போயிட்டுருக்குறேன், ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போயிட்டுருக்குறேன். என்னடா இவன் ஹைபீம் அடிக்கிறானே, ரோடும் கிளியராக தான் இருக்கு, ஆக்சிடென்ட் ஒன்றுமே இல்லை, காட்டு பண்டி இல்லை, காலையிலே போலீஸ்காரெலாம் இருக்க மாட்டானுங்க. ஸோ ரோடு வந்து கிளியராக இருக்குது. தென் நானும் போயிட்டுருக்குறேன். ஸோ அந்த பாடாங்க தாண்டி வந்து ஒரு ஸ்கூல் வரும், ஸ்கூல்லாம் சேர்ந்துட்டேன், ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்கூலு தாண்டின பிறகு மஸ்ஜித் வரோம்னா, ஒரு ஸ்லேக்கோ ஒன்று ஸ்லேக்கோ வரும், மஸ்ஜித் வரும். ஸோ அந்த மஸ்ஜிட்லாம் தாண்டிட்டேன், ஒன்றுமே இல்லை, கிளியராக இருக்குது ரோடு. நானும் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அந்த டைம், ஸ்லோ டவுன் பண்ணிட்டு என்னடா ரோட்டில் ஒன்றுமே இல்லையே, இவன் என்னத்துக்கு ஹைபீம் அடித்தான், சம்மந்தம் இல்லாமல் நம்மளுக்கு. ஏன்னா அங்கே நான் மஸ்ஜித் வரைக்கும் வந்துட்டேன், ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மஸ்ஜித் வரைக்கும் வந்துட்டு ரோடு வந்து கிளியராக தான் இருக்குது, நத்திங், ரோட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ என் காடி மட்டும்தான் இருக்குது அந்த டைம் வந்து. ஸோ அந்த மஸ்ஜித் தாண்டிட்டு போகணுமா, அந்த மஸ்ஜித் தாண்டேன். ஸோ அதை தாண்டினோடனே ஒன்றுமே இல்லை, இங்கே கிளியராக இருக்குது. ஸோ நானும் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, ஸோ இதுக்கு பேர் ஜேர்னியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம, மறுபடியும் ஸ்பீட்டாக போவோம், லேட் ஆகிடுச்சு நம்மளுக்குன்னு. ஸோ ஒரு 5:50 ஆக போகுது. ஸோ அந்த ரோட்டில் போயிட்டுருக்குறேன். ஸோ அந்த மஸ்ஜித் தாண்டினோமா ஒரு புறா கோயில்னு ஒரு எண்ணெய் ஸ்டேஷன் வரும். ஸோ அந்த எண்ணெய் ஸ்டேஷன்னா
எனக்கு ரோடெல்லாம் கிளியராக இருக்குன்னு நானும் என்ன அமுத்துறேன், என்ன அமுத்தி புறா கோயில் தான் அப்பருக்கு வந்து ஒரு சிம்பங்கி வரும், அது கொஞ்சம் பெரிய சிம்பங்கி தான், ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த சிம்பங்கில் வந்து. ஸோ அந்த சிம்பங் தான் அப்பருக்கு மொதல் ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து மொதல் ஸ்ட்ரீட் லேம்ப் வரும். ஸோ நம்ம சட் நாங்கள் குழியும் போகிற ரோட்டுக்கு, ஸோ மொதல் ஸ்ட்ரீட் லேம்ப் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் நான் வந்து சேராத மனுக்கு நான் வந்து சேரப்படுறேன் ஸ்ட்ரீட் லேம்ப் கம் கம் சேர்றேன் அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்க்கு. திடீர்னு ஒரு பாட்டி வந்து ஓடி ஓடியாக வரும், வயசானவ கூணு வளைஞ்சிருக்கு, தொங்கல்லாம் ஒன்றும் பிடிக்கல, கைலி கட்டியிருக்கிறான், சாரவங்க திருமணம் சாரவங்க போட்டுட்டு ஃபுல்லாக லூசுவான ஒரு சட்டை, பழைய சட்டை, ஃபுல்லாக வெள்ள முடி, தலையில் ஃபுல்லாக விரிச்சிருக்கு முடியவை ஃபுல்லாக, மூஞ்சி வந்து தெரியல. அவள் கணக்கு ரோடை க்ராஸ் பண்ணுறான், கணக்கு நான் போகிறேன் கரெக்டாக க்ராஸ் பண்ணுறான், ஸோ நான் வந்து அவளை மோதி இருப்பேன். ஸோ என்னடா திடீர்னு ஒரு கிளி வெளியாக வராளேன்னு ஆனால் அவளை ஏலா பண்ணி சேஃப் பண்ணிட்டேன். ஸோ கண்ணு பேனிக்காக ஆகிட்டாங்கன்னா நேராக பக்கத்தில் ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து மோதி இருப்பாங்க. ஸோ நான் அப்படி இப்படின்னு சேஃப் பண்ணிட்டேன் காடியை, சேஃப் பண்ணிட்டு நார்மலாக ஒரு மனசால்னா திடீர்னு ரோடுக்கு சீலாப்பாக விளையாட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நடுவில்கிட்ட நின்றுருவாங்க. ஸோ நான் வந்து அவளை தாண்டினப்பருக்கு சைன் மீரல்லேருந்து நான் பார்க்குறேன், சைன் மீரலில் பார்க்குறேன் அவள் நடுவில்கிட்ட நிற்கல, இப்படி ரோடை க்ராஸ் பண்ணி தாண்டினால அதேமாரி கூனை வளைஞ்சிக்கிட்டு இப்படியே ரோடை தாண்டிட்டு போகிறான். எனக்கு பயம் எடுத்து உடம்பு ஃபுல்லாக சிலுத்து, ஸோ மேமா அவங்க பயந்துட்டேன் நான், நான் அவுட் ஆஃப் நோவே ஒரு கேள்வி வந்து இந்தமாரி வெளியாக வரால. ஸோ அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கூலியும் போயிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பயத்தில் வந்து கூலியும் போயிட்டு இருக்கிறேன்னு நான் ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, ப்ளீஸ் கால் மீ, ப்ளீஸ் கால் மீ, ப்ளீஸ்னு நான் கெஞ்சிகிட்டு இருக்கேன் கூட்டல்கிட்ட, கால் பண்ணிட்டான் கால் பண்ணிட்டான்னு. ஏன்னா கூட்டல் வந்து அவன் கால் பண்ணல, இவன் என்னடா லூஸ் மாரி திடீர்னு கால் பண்ணிட்டான் கால் பண்ணிட்டான். ஏன்னா நார்மலாக வந்து நான் கால் பண்ணலாமே சொந்தமாக, நார்மல் கால் பண்ணலாம். ஸோ நான் வந்து ப்ளீஸ் கால் மீ, ப்ளீஸ் கால் மீ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நானும் என்ன கால் பண்ணல அறுவே, நானே கால் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த பேனிக்கில் வந்து நான் கால் பண்ண முடியல. ஸோ அந்த பேனிக்கில் வந்து நானே சொந்தமாக கால் பண்ணல, அவனை வாட்ஸ்அப் பண்ணி அவனை கால் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். தென் கூலியில் சேர்ந்துட்டு நான் கூட்டாளி வந்து ஏற்றிட்டேன், கூட்டாளி ஏற்றிட்டு அவன்கிட்ட வந்து ஃபுல்லாக இந்த கதைலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்தமாரி பார்த்தேன்டா இந்தமாரி கேள்வியை பார்த்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ திடீர்னு பின்னாடியிலேருந்து ஒரு கை வந்து பின்னாடி ஷோல்டரை வந்து அப்படியே பிடிச்சிச்சு, பிடிச்சோன்னு நான் பயம் எடுத்துக்கிச்சு எனக்கு, என்னடா திடீர்னு பிடிக்குத ஒரு கைன்னு பார்த்தாக்கா வந்து என் கூட்டாளி வந்து அவனார் கை தான் பிடிச்சிருக்குது. ஸோ அவன் ஒரு கிரீப்புக்காக பிடிச்சிருக்கிறான் என்னோட ஷோல்டரை வந்து. நான் கத்தி ஸ்டேரிங் விட்டு நடு ரோட்டில் ஒன்றும் ஆகலை, கண்ட்ரோல் பண்ணிட்டோம் மறுபடியும், ஏன்னா கூட்டாளி தான் பிடிச்சானே. ஸோ பயமா அந்த ஃபீல் வந்து பின்னாடி ஒரு ஆள் உக்காஞ்சி முன்னு கை பிடிச்சா அப்படி இருக்கும் அதேமாரி ஃபீலு. ஸோ ஆஃப்டர் தேட் அந்த கேள்வியை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ நார்மலாக அந்த ரோட்டில் வந்து ஒரு வயசானவங்க இருப்பாங்க. ஸோ வயசானவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் என்னது கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்குது போல். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க, ஓடலாம் மாட்டாங்க ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க, பக்கத்தில் நம்ம நடந்தாலே நம்மளே வெட்டிட்டு போயிடலாம். ஸோ அவங்க ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. அவங்க வந்து ஒரு துணி பேக் ஒரு கட்டையில் வந்து முதுகில் வச்சுட்டு அங்கே பின்னாடி வந்து ஒரு துணி பேக் வச்சுட்டு அதுமாரி நடந்து போவாங்க அந்த ரோட்டில் வந்து. ஸோ அவங்க வந்து வெள்ள முடியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் கருப்பு முடி, கொஞ்சம் இப்படின்னா அவங்க கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கொஞ்சம் தொருவாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். ஸோ இந்த பாட்டி இருக்காது, இது வந்து மேமாங் சம்திங் ஏர்ஸ், ஏன்னா அந்த பாட்டி வந்து அவங்க ஓட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம், அவங்க ஸ்லோவாக தான் ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. ஸோ இது வந்து சம்திங் ஏர்ஸ். ஸோ அன்னைக்குலேருந்து அந்த ரோடு இப்போ தாண்டானோ கண்டிப்பாக ஒரு ஸ்லோ டவுன் பண்ணிடுவேன், அந்த லைட் போஸ் லைட் தேங்க இருக்குண்ணே லைட்டு, ஸோ ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குண்ணே, அது வந்தாலே நான் ஸ்லோ டவுன் பண்ணிடுவேன். ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அப்படியே அந்த ரோட்டை பார்த்துட்டு தான் நான் அந்த ரோடை க்ராஸ் பண்ணேன். டெய்லி அந்த ரோடு தான் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போதுக்கு வரைக்கும் நத்திங் ஒன்றும் பார்த்ததில்லை. ஸோ நான் தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ இன்னொன்று ஸ்டோரி இருக்குண்ணே, இன்னொன்று ஸ்டோரி, இது வந்து ஒரு 7 to 8 years முன்னுக்கு நடந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ நடந்துச்சுனாங்க, அந்த டைம் வந்து சைனீஸ் நியூ இயர். ஸோ அப்போ வந்து சைனீஸ் நியூ இயர்னே. ஸோ டெட் டைம் வந்து என்ன, எங்கள் வீட்டும் பாட்டி வீடும் வந்து கிட்ட தான், ஒரு மோட்டர் சைக்கிள் ஓட்ட டிஸ்டன்ஸ்னால் ஒரு 3 minutes 4 minutes தான் வரும். ஸோ டெட் டைம் வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கறி தூள் இருக்குல்ல, கறி பவுடர் வந்து குறவாக இருக்குது,
வீட்டில் போய்ட்டு எடுத்துவாங்க, கடையில் வாங்குவேன் நான். ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறப்ப நான் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கள் சித்தியை கூப்பிட்டு நான் போகிறேன். ஸோ அப்போ வந்து லைசன்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் சின்ன பையன்தான். ஸோ ஹெல்மெட்டும் லைசனே இல்லையே, ஹெல்மெட் எப்படி போட்டு போகிறது? நாங்கள் வந்து மெயின் ரோடில் போக மாட்டோம். ஸோ அங்கே ஒரு ஷார்ட் கட் ரோடு இருக்கும்ண்ணா, கொஞ்சம் காட்டு பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட் கட் ரோடில் தான் நாங்கள் வந்து நார்மலாக போவோம். ஸோ நானும் கிளம்பி வெளியாகிட்டு எங்கள் சித்தி வந்து எங்கள் அக்கா கூப்பிட்றாங்க. ஸோ எங்கள் அக்கா கூப்பிட்றப்ப நான் வந்து சொல்கிறேன், எங்கள் அக்கா கூப்பிட்றீங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சேன், வேணா அவங்க வருவேன் நான். எங்கள் அக்கா வந்து எனக்கு உடம்பு ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, காய்ச்செல்லாம் அந்தமாரி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு. ஸோ அவங்க வந்து ஆக்யூ பண்ணிட்டு நானும் வரேன், என்னால் மோட்டர்லாம் ஓட்ட முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நானும் சரி பரவாயில்ல, நீங்கள் வருப்போறீங்கன்னா வாங்கன்னு. எங்கள் அக்கா வந்து இங்கே தம்பியை கூப்பிட்றாரு, தம்பியை கூப்பிட்டு எங்கள் அக்காவும் தம்பியும் ஒரு பைக்கில் போகிறாங்க, நானும் சித்தி வந்து ஒரு பைக்கில். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, நம்மளாம் இந்த கிளாப்பாஸ் ஏற்று இருக்கோம்ல, அஞ்சு ரோட்டில் போவோம், மெயின் ரோட்டில் போவோம், ஏன்னா ஹெல்மெட் ஒன்றுமே போடல. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு ஸோ அந்த ஜேர்னி போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கிறப்ப அந்த கரெக்டாக ஒரு சிம்பாங் வருது. ஸோ சிம்பாங் வரப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா, அந்த கிளாப்பா சைட்டில் நாங்கள் பூந்துடுவோம். ஸோ அந்த சிம்பாங் வந்தோடனே திடீர்னு எங்கள் அக்கா வந்து என்னென்னா, அவங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட் வளைஞ்சிட்டாங்க. இவங்க என்னடா ரைட் ஹேண்ட் சைட் வளைஞ்சிட்டாங்களே திடீர்னு, வளைஞ்ச வேகத்தில் ஸ்பீடிங், ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடு. இவங்க வந்து மோட்டர் அந்தளவுக்கு ஓட்ட தெரியாது, ரொம்ப ஸ்பீடிங்க. நானும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு, ஏன் இவங்க திடீர்னு இந்தமாரி ஓட்டுறாங்க, மெயின் ரோட்டில் நம்ம போயினான்னு சொன்னமே போலீஸ்காரன் பிடிச்சிருவான்னு. அந்த ஸ்பீடில் போயிட்டுன்னு அங்கே ஒரு பாலம் இருக்கும். ஸோ அந்த பாலம் சேராத மண்ணுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரோடு அமுங்கி இருக்கும். ஸோ ரோடு வந்து அமுங்கி இருக்கும். ஸோ அந்த ரோடு அமுங்கி இருக்கிற ரோடு வந்து அப்படியே மோட்டர் வந்து பறக்க விட்டுறோம். ஸோ லைஃபாக பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னா, இங்கே அக்கா ஓட்டுற மோட்டர் வந்து பறக்குது, பறந்து பக்கத்தில் அங்கே வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை ஒரே அடி அடிச்சு ஆக்சிடெண்ட்லாம். ஸோ என் தம்பியும் எங்கள் அக்காவும் ஆக்சிடெண்ட். ஸோ அக்கா வந்து அவங்க வந்து பென்ஷன் ஆகிட்டாங்க, நடு ரோட்லேயே பென்ஷன் ஆகிட்டாங்க. தம்பிக்கு வந்து காலை உடஞ்சிருச்சு. ஸோ காலை உடஞ்சிட்டு அவர் அந்த செட் படுத்திருக்காரு. ஸோ அப்படி இப்படின்னு ஃபேமிலிலாம் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு ஸோ வந்து சேர்த்துட்டோம். ஸோ நான் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தோம் நான். தென் அப்பாட கூட்டாளி ஒருத்தர் வந்து அவர் சாமியார்லாம், அவர் பூசாரி. ஸோ அவர் சாமியெல்லாம் பாப்பார், அந்த மாதிரிலாம் செய்வார். ஸோ அருள் வந்து செய்ய மாட்டார். ஸோ நார்மலாகவே பார்த்தா அவர் சொல்லிடுவார். ஸோ அப்பா கூட்டாளி அவங்களாம் வந்தாங்க, வந்து தம்பியை பார்த்துட்டு தென் அக்காவை பார்த்தாங்க, தம்பி. ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப அவங்க என்ன சொன்னார்னா, அவர் இது வந்து இந்த மூஞ்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப வயசான மூஞ்சி மாரி இருக்குது. அந்த டைம் வந்து அக்காவுக்கு நான் வைக்கிறேன் ஃபோர் ஃபைவ் போலலாம் அந்த டைமில். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது மூஞ்சி. ஸோ நான் முன்ன செக் பண்ணுறேன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு கோயிலில் போயிட்டு நான் செக் பண்ணிட்டு தென் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் செக் பண்ண பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த டைம் வந்துன்னு அசான் ஊதுற டைம். ஸோ அந்த டைமில் வந்து ஏன்னா அந்த டைம் வந்துருச்சுன்னா அந்த சவுண்டெல்லாம் கேட்க முடியாது தானே அந்த பேட் எனர்ஜிக்கெலாம். ஸோ அதுங்க வந்து பறக்குங்க, தென் லைக் அந்த சவுண்ட்லேருந்து லெப்பாஸ் பண்ணுவாங்களா. ஸோ அது வந்து தூரமாக போயிருங்க. ஸோ அந்த டைம் போகிற டைம் வந்து, ஸோ அது வந்து ஒரு பாட்டி, வயசான பாட்டிலாம். ஸோ அதுதான் சீலாப்பா எங்கள் அக்காவை தள்ளி விட்டுருச்சு. ஸோ அது தள்ளி விட்டனால தான் அவங்களுக்கு வந்து அந்தமாரி ஸ்பீட்டாக ஓடி மோட்டர் ஓட்டி இந்தமாரி ஆக்சிடெண்ட் ஆகுனுது. ஸோ ஆஃப்டர் தட் அந்த பாட்டி லைக் பேசினாங்க போலலாம். ஸோ பேசின பிறகு தென் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சீலாப்பா பண்ணிட்டேன், நான் போகிறப்ப வந்து சீலாப்பா நான் தள்ளி விட்டுட்டேன், ரொம்ப சாரி, மீத்தா மாஃப் கேட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து லைக் என்ன செஞ்சாங்கன்னு அந்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ மீத்தா மாஃப் மட்டும் கேட்டுட்டு ஸோ அவங்க அதோட கச்சா பண்ணல. ஸோ கச்சா பண்ணல தென் ஆஃப்டர் தேட் ஸோ ஒன் நைட் ஒரு டூ நைட்ல ஆஃப்டர் தேன் எங்கள் அக்கா கேட்டாங்க, யார் எனக்கு மசாஜ் பண்ணனுது ராத்திரியில் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப. ஸோ நார்மலாக வாட்டில் வந்து ராத்திரி வந்து நம்ம பேஷண்ட் பக்கத்தில் வந்து இருக்க முடியாது. ஸோ நம்மளால் வெளியே வெயிட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ வீட்டில் வந்து யாரும் உங்களை மசாஜ் பண்ணியே ராத்திரி, ராத்திரி தூங்குற டைம் யாரும் மசாஜ் பண்ணலன்னு. ஸோ அப்போ அந்த பூசாரி என்ன சொன்னார்னா, அந்த மசாஜ் பண்ணது வந்து அந்த பாட்டி தான் மசாஜ் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு ரொம்ப சாரியாக இருக்குது, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஸோ அவங்க தான் மசாஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க ஃபேஸு அக்கா ஃபேஸ்லாம் ஓகே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓகே ஆகிட்டாங்களா, லக்கியோ ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இது ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும்ண்ணா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த நண்பர் வந்துட்டு ஒரு அவருக்கு நடந்த அந்த உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணிக்கிறார். அதாவது ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த ஒரு நினை கபாயான்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஸோ அந்த ஒரு வயசான ஒரு தோற்றத்தில் உள்ளவங்க அவங்களும் வந்துட்டு எனக்குரிய இந்த அம்மனேஷன் மாதிரி தான், அவங்க வேறு ஒரு லைஃப்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க வந்து இந்த வராங்க புண்ணியான்னு சொல்லுவாங்க. அது உலகத்தில் வந்து பல விதமான லைஃப் இருக்குது, மனுஷால வந்துட்டு ஒரு கெத்தகரினா இந்த அம்மானிஷத்தில் பல கெத்தகரி இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணில் தென்படும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்டில் அவர் பார்த்துருக்காரு. ஸோ ரெண்டாவது இன்சிடெண்ட் யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிஸ்டருக்கு, அவங்க அக்காவுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் இந்த ஒரு இந்த நேனே கபாயன் இந்த ஒரு வயசான இந்த பாட்டி, ஸோ அவங்க வந்து இந்த மணி ஒரு 7-7.5 மணி போல் இஸ்லாம்காரவங்களாம் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து அவங்க அவசரமாக அந்த இடத்தோட அந்த சாமி கும்பிடும் போது அந்த சத்தம்லாம் கேட்கணும், அதெல்லாம் அவங்க கேட்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவங்க க்ராஸ் பண்ணி போகும்போது இந்த ஒரு சிஸ்டர் அந்த மோட்டரில் ஓட்டிகிட்டு போகும்போது க்ராஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துருது. அதுலேயும் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அந்த பாட்டி அந்த வயசான அந்த நினைக்கபாயன் இருக்காங்களா, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அந்த சிஸ்டருக்கு இந்த உடம்பு அடிபட்டது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு உறுத்தல், என்னன்னாக்கா தப்பு பண்ணிட்டோமே இவங்க, இவங்க வந்து எதுவுமே பண்ணலையே அந்த பிள்ளை, ஸோ நம்ம போன விஷயத்தில் அடிபட்டுருச்சு இது மாதிரின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது இன்சிடென்ட் அவருக்கு நடந்தது, அதாவது இவங்க ஃபேமிலிக்கே நடந்திருக்கு அவங்க அக்காவுக்கு. ஸோ இதுதான் இந்த பிரதர் ஷேர் பண்ண ஒரு உண்மை சம்பவம். அதாவது நினைக்கபாயன் தான் ஆக்சுவலி அவர் பார்த்த ரெண்டு இன்சிடென்ட் நினைக்கபாயன் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்குள்ளே இந்த உண்மை சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மறக்காம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு மாதம் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.